வெல்கம் டு மை சேனல். இப்போ துபாய் ஃபிஷ் மார்க்கெட் போகிறோம். இந்த ஃபிஷ் மார்க்கெட் வந்து 24 மணி நேரமும் இருக்கும். கடல் பக்கத்துல இருக்கு, நமக்கு வந்து மீன் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். கார் பார்க் பண்ணிட்டு ஃபிஷ் மார்க்கெட் போகிறோம். துபாய் வாட்டர் ஃப்ரண்ட் மார்க்கெட். காலி எடுத்தாச்சு, இப்போ மீன் வாங்க போகிறோம். இப்போ இறால் வாங்க போகிறேன். எப்பயும் நான் இவர்கிட்ட தான் வாங்குவேன். ரொம்ப நல்லா இருக்கும், நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நிறைய மீன் இருக்கும், எந்த மீனை வாங்குறதே என்னன்னு தெரியாது. நான் மீன் வாங்கும்போது எப்பயும் இது தமிழ் பேர் என்ன, இது எந்த மீன் அப்படின்னு கேட்பேன். நிறைய லாங்குவேஜ்காரவங்க இருப்பாங்க, நம்மளை பார்த்தோன்னே அவங்க வந்து நம்ம என்ன லாங்குவேஜோ அதை மாதிரி பேசுவாங்க. அவங்களுக்கு நிறைய பேச தெரியலன்னா கூட விலை சொல்லுவாங்க, 25, 35. நண்டெல்லாம் அப்படியே உயிராக இருக்குது, அப்படியே ஓடுது. மீன் மார்க்கெட் வந்தாவே இது மாதிரி வேடிக்கை பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லாயிருக்கும், பார்க்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நிறைய மீன் இருக்குது. நான் இன்றைக்கி வாங்கினது வந்து ஷேரி மீன் வாங்கினேன். இந்த மீன்லாம் வந்து நம்ம நாட்டு மீனா என்னன்னு எனக்கு தெரியாது. அப்புறம் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க வந்து காமிச்சாங்க, இது வந்து நம்ம நாட்டு மீன் தான், இது நம்ம ஊர் மீன், இது பேர் வந்து ஏதோ விலை மீனோ ஏதோ சொன்னாங்க. அப்போலேருந்து நான் இந்த மீன் வாங்குவேன். இது குழம்பு வைக்கிறதுக்கு, வறுக்கிறதுக்கு அது நல்லாயிருக்கும். அதனால் நான் இந்த மீன் வாங்கினேன் இன்றைக்கி. மீன் க்ளீன் பண்ண போகிறேன். மீன் க்ளீன் பண்ண போகிற இடத்துல வந்து பெண்களுக்கான தனி கவுண்டரு, ஆண்களுக்குன்னு தனி கவுண்டர் இருக்கும். நான் பெண்களுக்கான கவுண்டரில் போய் நான் அங்கே கொடுக்க போகிறேன். மீன் க்ளீன் பண்ண கொடுக்குறேன், அதுக்கு வந்து தனி சார்ஜ். 1 கிலோவுக்கு வந்து 2 கிராம்ஸு, எனக்கு 9 கிராம்ஸ் ஆச்சு. நம்ம எப்படி சொல்கிறோமோ அது மாதிரி க்ளீன் பண்ணி கொடுப்பாங்க. இப்போ வந்து நான் மீன் வாங்கியிருக்கேன், அது எவ்வளோ பெரிய பீஸாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து அளவு காமிப்பாங்க. நம்ம அதை பார்த்துட்டு இந்த அளவு ஓகே அப்படின்னா அதே அளவு கட் பண்ணிடுவாங்க. இல்லை எனக்கு இன்னும் கொஞ்சம் சின்னதாக வேணும், பெருசாக வேணும் அப்படின்னா அப்போ அதுக்கு தகுந்தது மாதிரி மார்க் பண்ணி கொடுத்துருவாங்க. அந்த க்ளீன் பண்ணுறவங்க அந்த மார்க்கிங்கை பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பீஸ் போடுவாங்க. க்ளீன் பண்ண கொடுத்துட்டேன். கொடுத்துட்டு உமன் வெயிட்டிங் ஏரியா, அங்கே உட்காந்து நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். அப்போ நம்ம டோக்கன் வந்ததுன்னா நம்பர் வந்து டிஸ்பிளே ஆகும். நம்ம அந்த கேமராலேயே நம்ம மீன் வந்து எங்கே க்ளீன் பண்ணுறாங்க, எப்படி என்னன்னு நம்ம பார்த்துக்கலாம். ஆக இங்கே க்ளீன் பண்ணுவாங்க. இது உள்ளே யாரையும் அலோவ் பண்ண மாட்டாங்க, நாங்கள் கேட்டுக்கிட்டதுனால வீடியோ எடுக்க அலோவ் பண்ணாங்க.
चल चल रे चल सोद என்னோடய டோக்கன் டிஸ்பிளே ஆகிடுச்சு, மீன் ரெடி, நம்மளோட மீன் தானா அப்படின்னு அவங்க செக் பண்ணிட்டு தான் மீனை கொடுப்பாங்க. மீன் வாங்கிட்டேன். மீன் மார்க்கெட்லேயே வந்து கருவாடு கடை இருக்குது, அப்புறம் மீட்டு, வெஜிடபிள்ஸ் எல்லா மார்க்கெட்டுமே பக்கத்தில் பக்கத்தில் இருக்குது. அப்போ நான் வந்து கருவாடு வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது பெரிய பெரிய மீன்லாம் இருந்தது. ஒரு மீனை கையில் பிடிச்சி ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டேன். நான் இப்போ மீன் மார்க்கெட்டில் கருவாடு இருக்க ஏரியாவுக்கு வந்துட்டேன். இது வந்து உணக்க மீனுன்னு சொல்லுவாங்க. இங்கே வந்து நிறைய கருவாடு இருக்கும். அது நமக்கு வந்து தெரியாது. அப்போ நமக்கு என்ன தெரியுமோ அந்த மாதிரி கருவாடு வாங்கணும், அவங்கள கேட்டாவே சொல்லுவாங்க. நான் வந்து இந்த பேக்கெட்லலாம் இருந்தது அந்த கருவாடுலாம் என்ன கருவாடு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருந்தேன். அப்போ வந்து நமக்கு தெரியாத கருவாடெல்லாம் என்ன அப்படின்னு கேட்கும்போது அவரே வந்து சொன்னாங்க, அந்த பேக்கில் வந்து கருப்பாக ஒன்று இருக்குது, அது வந்து மாசி கருவாடு அப்படின்னாங்க. மாசியெல்லாம் நான் வந்து சாப்பிட்ருக்கேன், ஆனால் எனக்கு செய்ய தெரியாது. அதனால் எவ்வளோ விலை என்ன அதை மட்டும் நான் கேட்டுட்டேன். அதுக்கப்புறம் நெய் மீன் கருவாடு வேணும் அப்படின்னு சொன்னேன். அப்போ பக்கத்து கடையில் வந்து அவர் வந்து அந்த நெய் மீன் கருவாடு எடுத்து காமிச்சார். எடுத்து காமிச்சு நிறைய கருவாடு எப்படி இருக்குது என்ன, சில கருவாடு வந்து ட்ரையாக இருந்தது, சிலது வந்து கொஞ்சம் ஈரமாக இருந்தது. அப்போ எந்த கருவாடு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்து கொஞ்சம் நல்லா சாஃப்டாக இருக்க மாதிரி, கொஞ்சம் ரொம்ப காஞ்சதும் இல்லாமல் கொஞ்சம் சாஃப்டாக இருக்க மாதிரி பார்த்து ஒரு கருவாடு வாங்கினேன். அரை கிலோ கருவாடு வாங்கினேன். அரை கிலோ கருவாடு 10 கிராம் சொன்னாங்க. அப்போது நம்ம ஊர் விலைக்கு 1 கிலோ கருவாடு 450 ரூபா வரும். நான் அரை கிலோ கருவாடு வாங்கினேன். அப்போது கருவாடு வாங்கிட்டு இன்னும் பேக்கெட்டில் ஒரு நீளமான மாதிரி கருவாடெலாம் இருந்தது, அதெல்லாம் என்ன கருவாடு அப்படின்னு கேட்டேன். அதெல்லாம் செரவு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அது அரபிங்கெல்லாம் வந்து நல்லா ஊற வச்சுட்டு மைக்ரோவனில் வச்சு செய்வாங்க. ஓ, கருவாடு பிரியாணியெல்லாம் செய்வாங்க, இந்த கருவாட்டில் தான் செய்வாங்களா அப்படின்ட்டு நான் கேட்டுட்டு அப்படியே நான் வந்து மீட் மார்க்கெட் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு மீட்டுக்கு போனோம். மீட்லாம் எதுவும் வாங்கலை. விஜிடபிள் மார்க்கெட் போகும்போது அப்படியே சும்மா பார்த்துட்டு அப்படியே போயாச்சு.
இப்போ விஜிடபிள் மார்க்கெட் போயிட்டுருக்கேன். போகிற வழியில் அப்படியே இந்த கடையெல்லாம் இருக்கும். ஃப்ரூட்ஸ் அண்ட் விஜிடபிள்ஸ் மார்க்கெட்டு உள்ளே போகிறேன். இங்கே வந்து எல்லா நாட்டோட பழங்கள், காய், கீரை எல்லாமே இருக்கும். எப்பயுமே நான் விஜிடபிள்ஸ் மார்க்கெட் போனேன்னா இளநீ குடிச்சிட்டு தான் அடுத்தது போய் நான் வந்து எதுவுமே வாங்க போவேன். ஃபஸ்ட்டு ஒரு இளநீ குடித்தேன். ஒரு இளநீ 5 கிராம்ஸு. ரொம்ப இளநீ நல்லாயிருக்கும். இங்கே வந்தாவே எனக்கு ஊர் ஞாபகம் வந்துடும். அதனால் ஒரு இளநீ விஜிடபிள்ஸ் மார்க்கெட் வந்தாவே இளநீ குடிப்பேன். அப்புறம் அப்படியே போயிட்டே இருந்துட்டு இப்போ காயெல்லாம் எந்த காய் வாங்கலாம் அப்படின்னு பார்த்துட்டு இருந்தேன். அங்கே வந்து நம்ம ஊர் அவரக்காய் இருந்தது. இந்த அவரக்காய் வந்து எப்போயாவது தான் கிடைக்கும். அவரக்காய் பார்த்தோன்னே சரி அவரக்காய் வாங்குவோம் அப்படின்ட்டு அவரக்காய் பார்த்தேன். அப்புறம் முருங்கைக்கீரை இருந்துச்சு. முருங்கைக்கீரையை பார்த்துட்டு எடுத்துட்டு இது வந்து இவ்வளோ விலை 5 கிராம்ஸ் நினைக்கிறேன் இந்த கீரை. அப்போ சும்மா பார்த்துட்டு வச்சுட்டேன், நான் வாங்கலை. அவரக்காய் மட்டும் நான் வாங்கினேன். நாட்டுக்கோழி முட்டையெல்லாம் வாங்கணுன்னா அது இங்கே தான் கிடைக்கும். நாட்டுக்கோழி முட்டை வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். நாட்டுக்கோழி முட்டை வாங்கினேன். அங்கே வந்து டர்க்கி முட்டை இருக்குது அப்படின்னு அதை காமிச்சாங்க. நான் அந்த முட்டையெல்லாம் வாங்கினதில்லை. சரி ஃபஸ்ட்டு நாட்டுக்கோழி முட்டை வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வாங்கினேன். அப்போது ஒரு முட்டை வந்து 1 கிராம் சொன்னாங்க. அந்த முட்டை வாங்கிட்டு அந்த முட்டையை வந்து அந்த செல்ஃபோன் லைட்டில் வச்சு பார்த்தாங்க. அதில் பார்த்தா நல்ல முட்டை எது கெட்ட முட்டை எதுன்னு தெரியும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதை லைட் அடிச்சு பார்த்தாங்க. அப்புறம் நாட்டுக்கோழி முட்டை வாங்கினேன். அப்புறம் டர்க்கி முட்டை வந்து அதுவும் ஒரு 6 முட்டை வாங்கினேன். அந்த முட்டை வாங்கிட்டு அப்புறம் 2 கரு உள்ள முட்டை இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. சரி அப்படியா, இது வந்து ஷாப்பிங் மால்லாம் நாங்கள் வெறும் முட்டை மட்டும்தான் வாங்குவோம், இந்த மாதிரியெல்லாம் வாங்கினதில்லை. சரி அப்போ எல்லா முட்டையிலையும் 6 முட்டை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா முட்டையும் நான் வாங்கினேன். அப்புறம் தேன் பார்த்தோம். தேன் வந்து அடையோடு இருந்தது. அந்த அடையோடு இருந்தோடனே பார்த்துட்டு சரி வாங்கலாம் அப்படின்னாவும் அவங்க டேஸ்ட்டு பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொடுத்தாங்க. சாப்பிட்டா நல்லா இருந்துச்சு, இது நேச்சுரலான தேன், அடையோடு எடுத்தது அப்படின்னு சொன்னவும் அப்படியே தேன் அடையோட தேன் வாங்கினேன். தேன் அடை 25 கிராம் சொன்னாங்க. அப்புறம் அதை வாங்கிட்டேன், தேன் வாங்கிட்டேன். அப்புறம் குட்டி குட்டி முட்டையெல்லாம் இருந்தது. இது வந்து குயில் முட்டையா அப்படின்னு கேட்டேன். இது குயில் முட்டை இல்லை, காடை முட்டை அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் அந்த எலுமிச்சம்பழம், காஞ்ச எலுமிச்சம்பழம் இருந்தது, கருப்பு கலரில் இருந்தது, அப்புறம் மெரூன் கலரில் இருந்தது. அந்த எலுமிச்சம்பழம் வாங்கி பார்த்தேன். இது வந்து இங்கே அரபிங்கெல்லாம் பிரியாணிக்கு யூஸ் பண்ணுவாங்க, மீன் குழம்புக்கு யூஸ் பண்ணுவாங்க. அப்புறம் நிறைய பாட்டிலில் இருந்தது, அதெல்லாம் என்ன அப்படின்னு கேட்டேன். அது மீன் சாஸ் அப்படின்னாங்க. சரி மீன் சாஸ்னால் அது எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி பார்த்தேன். அது பிரெட்டில் எல்லாம் தடவி சாப்பிட்லாம் அப்படின்னாங்க. மீன் சாஸ்னால் பிரெட்டில் எப்படி தடவி சாப்பிட்றது அப்படின்னு நான் ஸ்மெல் பண்ணி பார்த்தேன். ஒரு நல்ல மணமாக இருந்தது. அப்புறம் மற்ற பாட்டில்லாம் கேட்டேன். அதெல்லாம் அவங்க அரபிங்க யூஸ் பண்ணுற நெய் அதெல்லாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே வந்து இதுக்கு போனோம். பேரிச்சம்பழம்லாம் இருந்தது, எல்லாம் இப்போ வந்து சீசன், அந்த ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கிற பேரிச்சம்பழம் அங்கே பார்த்தோம். பார்த்துட்டு கீரை வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜிடபிள்ஸ்லாம் இருந்தது, அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே கீரை கடைக்கு போயிட்டு இருந்தோம். கீரை வந்து இங்கே எல்லா நாட்டு கீரையும் கிடைக்கும். நிறைய கீரை நமக்கு தெரியாது, நம்ம ஊர் கீரை மட்டும்தான் நம்ம வாங்கி சமைக்க முடியும். அப்போ அந்த கீரையெல்லாம் பார்க்கும்போது புளிச்ச கீரை இருந்தது, அதை எடுத்து பார்த்தேன். அப்புறம் பசலைக்கீரை, தண்டு கீரை, சிறுகீரை, அந்த கீரையெல்லாம் எடுத்து பார்த்துட்டு இருந்தேன். புளிச்ச கீரை வந்து 1 கட்டு 3 கட்டு 10 கிராம் சொன்னாங்க. அந்த கீரை இப்போ புளிச்ச கீரை தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் சிறுகீரை அப்புறம் அரைக்கீரை அந்த கீரை வாங்கினேன். சிறுகீரையெல்லாம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக நல்லா இருந்துச்சு. 3 கட்டு 5 கிராம் சொன்னாங்க.
இங்கே வந்து ஒரு கிராம்ஸ் அப்புடின்னா இன்ட்டு 20, அதை போட்டு வில பார்த்துக்க வேண்டியதுதான். இந்த புளிச்சக்கீரை நான் கையில் வச்சுருக்க புளிச்சக்கீரை வந்து 3 கட்டு 10 கிராம்ஸு. சரி, புளிச்சக்கீரை வேண்டாம் அப்புடின்னு நான் கீரை வாங்கலை, புளிச்சக்கீரை வாங்கலை, அதை வச்சிட்டேன். தண்டு கீரை இருந்தது, அதை எடுத்து பார்த்தா நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. இங்கே கட்டெல்லாம் சின்ன சின்னதாக தான் இருக்கும், 3 கட்டு அல்லனா 4 வாங்கினா தான் நமக்கு வந்து சரியாக இருக்கும். அந்த மாதிரி குட்டி குட்டியான கீரை கட்டாக தான் இருக்கும். நான் வந்து 3 கீரை கட்டு வாங்கினேன், 3 5 கிராம் சொன்னாங்க. சிறுகீரையெல்லாம் வந்து விஜிடபிள்ஸ் மார்க்கெட்டில் இங்கே தான் கிடைக்கும், அப்படி இல்லைன்னா நம்ம தமிழ் கடைகளில் கிடைக்கும். ஷாப்பிங் மால்லாம் சிறுகீரையெல்லாம் கிடைக்காது, அதனால் இங்கே சிறுகீரை இருக்கும், நான் சிறுகீரை வாங்கினேன். அப்புறம் ஒரு கொடி மாதிரி ஒரு கீரை நடுவில் டியூப் மாதிரி இருக்கும், அந்த கீரை வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், வாங்கி சமைக்கிறது தான். இது எந்த நாட்டு கீரை அப்படின்னா இது வந்து ஸ்ரீலங்கா கீரை அப்படின்னாங்க. அதே மாதிரியே இன்னொன்று கொஞ்சம் சிகப்பு கலந்த மாதிரி இருந்தது, இது வந்து ஸ்வீட் பொட்டேட்டோட கீரை இது அப்படின்னு காமிச்சாங்க. அந்த கீரையெல்லாம் நான் சமைச்சதில்லை, அந்த கீரை நான் வாங்கலை, சும்மா பார்த்துட்டு வச்சுட்டேன். அதை முடிச்சுட்டு கீரையெல்லாம் வாங்கியாச்சு, முடிச்சுட்டு அப்படியே கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காக கடல்கிட்ட வந்தோம். அந்த ஃபிஷ் மார்க்கெட்டுக்கு பக்கத்துலேயே கடல் இருக்கும், அதனால தான் இது வந்து வாட்டர் ஃப்ரண்ட் மார்க்கெட் அப்படின்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் நல்லா காற்று வரும், அப்படியே கொஞ்சம் வாங்கிட்டு ரிலாக்ஸ் பண்ணிட்டு அப்படியே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இங்கே நின்றேன். இப்போ வந்து வெயில் அதிகமாக இருக்குது, சூடு, அதனால் பார்த்தா கொஞ்சம் நல்ல ஹீட்டாக இருந்தது, அதனால் சும்மா கொஞ்ச நேரம் நின்றுட்டு அப்புறம் வீட்டுக்கு கிளம்பியாச்சு.